வெல்கம் டு உமா கிச்சன். ஹாய், வணக்கம் மக்களே. உமா கிச்சன்ல நாங்க இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோம்டா, ஸ்ரீலங்கா மன்னர் வங்காளியில இருந்து எங்கட ஊர்ல இருந்து தான் மீன் வந்திருக்கு. வாழை மீன் பொறிச்சு கொடுத்து விட்டு இருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய வாழை மீன், நல்ல டேஸ்டா இருக்கு. பொறிச்சு கொடுத்துருக்காங்க. அது நாங்க இப்ப முருங்கைக்காய் வாழை மீன் பொறிச்சு போட்டு சூப்பரான வேற லெவல்ல ஒரு கறியை காய்ச்சி காட்டுறோம். அந்த மச்சேஸ் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பொருட்களை காட்டுறதுக்கு மறந்துட்டோம். வெள்ளப்பூடு ஏழு பூண்டு பல்லு எடுத்துருக்கோம். அடுத்தது புளி, சின்ன தேசிக்காய் அளவுக்கு, சின்ன குட்டி தேசிக்காய் அளவுக்கு புளி தண்ணியில் போட்டு கரைச்செடுக்கிறோம். இது நாங்கள் சொல்கிறதுக்கு மறந்துட்டோம், அதை இப்போ சொல்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மீன் முருங்கைக்காய் போட்டு கரைக்கி தேவையான பொருட்கள் இஞ்ச பிறகு பாருங்கள். வாழை மீன் இப்போ ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தது இப்போ சொந்தக்காரர்கிட்ட கொடுத்து விட்டுருக்குறாங்க. இப்போ அதுக்கு பாருங்கன்னா அங்கேருந்து வரும்போது இப்போ பக்கெட் பண்ணது. அதுக்கு இப்போ கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கு, அதை நம்ம எடுக்கணும். எடுத்து கொடுத்தா இப்போ காட்டணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது வாழை மீன். சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய வாழை தான், துண்டு துண்டை வெட்டி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா 10 துண்டு வாழை மீன் இருக்குது. 10 துண்டு வாழை மீன் எடுத்துருக்குறோம். அடுத்தது தக்காளி பழம், 1 தக்காளி பழம் எடுத்துருக்குறோம். தேவையான அளவுக்கு உப்பு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், நச்சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது முருங்கைக்காய். பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இதை உரித்து வச்சுருக்கிறோம், எல்லாம் தோலெலாம் நீக்கி வச்சுருக்கிறோம். அது 5 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்தது 200 கிராம் வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. அடுத்தது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். வாழை மீன் பொறிச்ச மீன் கறி தேவையான பொருட்கள் இவ்வளோதான். எண்ணெய் நீங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா முதல்ல முருங்கைக்காய் கொஞ்சம் அவிய விடணும். முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சு பிறகு மீனுக்குள்ளே பொறிச்ச மீனுக்குள்ளே போட்டு காய்ச்சிடுறது. அதை நாங்கள் இப்போ காட்டுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் அவிய விடணும். ஓகே, இப்போ நீங்கள் முருங்கை அவிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கு, லைட்டாக பொறிச்சு எடுக்கணும். லைட்டாக பொறிச்சு எடுத்த காரணம் ஓகே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஓகே வந்துட்டு லைட்டாக பொறிஞ்சிட்டு இப்போ நாங்கள் அதை எடுத்து வைக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பொறிச்ச எண்ணெய்க்குள்ளேயே கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு இப்போ நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போடுக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கணும். ஓகே, வெங்காயம் வதங்கிட்டு இப்போ வெட்டி வச்ச தக்காளி பழம் போட்டாச்சு. வெந்தயம்
பெருஞ்சீரகம், நச்சீரகம், ஓகே. அடுத்தது ஏழெட்டு பூ வெள்ளைப்பூடு, ஏழெட்டு பல் எடுத்த காணும். பார்த்தீங்கன்னா நயிர் நெருங்கணுமா வெள்ளைப்பூடை பிடிச்சி போடணும். கொஞ்சம் லைட்டாக வதங்கணும், கொஞ்சம் புரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. கறி ரெடியை கொஞ்சம் எத்தால ரெடி ஆயிரும். சூப்பரான வாழைமீன் துண்டு பொறிச்சு முருங்கைக்காய் போட்டு குழம்பு வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வாழைமீன் மன்னார் வங்காளியிலேருந்து வந்திருக்கு, ஸ்ரீலங்கா மன்னார் வங்காளியிலேருந்து வந்திருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு பிறகு இப்போ நாங்கள் ப்ரெஸ் அப்படி டைரெக்டாக வந்துருக்கு, ஃப்ளைட்டில் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு இப்போ நல்லா வாய் ஊறுது, சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குது. சரி, ஓகே, சொல்லுங்கள். மிளகா தூள் அடுத்த கொஞ்சம் வதங்கிட்டேலாம் பாருங்கள், நல்லா இப்படி வதங்கணும். இது வதங்கிட்டு நல்லா இதாக ஓகே. இப்போ ரெண்டு மிளகா தூள் போடுறோம். மஞ்சத்தூள், அடுத்தது தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நல்ல இப்படி நல்லா திரட்டி எடுக்கணும், நல்ல மசாலா எல்லாம் அப்படி திரட்டி எடுக்கணும். இந்த திரண்டு வந்தால் தான் டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் கடந்து நல்லா திரண்டு வரணும், நல்லா பொறிஞ்சு வரணும். அப்போ தான் நல்ல குழம்பு நல்லா திக்காக வரும், நல்லா டேஸ்டாக வரும். அடுத்தது இப்போ கரைச்சி வச்சு புளி விடுறோம். பழப்புளி கரைச்சிட்டு பழப்புளி ஏட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி வைக்கலாம். சிலவங்க நல்லா திக்காக காய்ச்சுவாங்க பொரிச்ச மீன் குழம்பு, நாங்கள் கொஞ்சம் திக்காக தான் காய்ச்சிறது, தண்ணியை காய்ச்சிற குறைவு தான். சிலவங்க தண்ணியாக காய்ச்சி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணியை புளி தண்ணியை நீங்கள் விட்டு போடலாம். நாங்கள் இப்போ 2 கப் தண்ணி விட்டுருக்குறோம், 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இப்போ குழம்பு நல்லா கொதித்த பிறகு இப்போ நாங்கள் பொரித்து வச்ச பொரித்த வாழை மீன் துண்டையும் முருங்கைக்காய் லைட்டாக பொரித்து வச்சுருக்கோம், அதையும் நாங்கள் உள்ளே போட்டு இறக்குனா சரி, கறி ரெடி. ஓகே, பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் ஃப்ரெஷ்ஷாக வர்றது குறைவு, வாழை மீன்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவு தான். இங்கே வாழை மீன் கிடைக்கிறது அதான் இப்போ ஐஸில் இங்கே கிடைச்சாலும் ஐஸில் வச்சு தான் கிடைக்கும், ஐஸில் வச்சு தான் எடுத்து தான் சாப்பிடும். அது பெருசாக டேஸ்ட் இருக்காது, சில இது பழுதாக போயிருக்கும். அதான் இப்போ நாங்கள் இன்றைக்கு தான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஸ்ரீலங்காலேருந்து எங்களோட வங்காளியில் அதுவும் வங்காளியிலிருந்து பிடிப்பட்ட மீன் அது கொடுத்து விட்டுருக்குறாங்க. பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் கணக்கு நாளைக்கு பிறகு. ஓகே, ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து பாருங்கள், குழம்பு நல்லா பொறிச்சிட்டு போடுங்க. இப்போ முருங்கைக்காயும் வாழைமீன் பொறிச்சு துண்டையும் போடுறோம். இப்போ ஒரு கொதியோடு இறக்க வேண்டியது தான். 2 நிமிஷத்தால் கறி ரெடி. கருவேப்பிலை கடைசியாக கருவேப்பிலையை போடுங்க.
பார்த்தீங்கன்னா பார்க்க ஆசையாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்க பொரிச்சு மீன் குழம்பு இப்படி தான் காய்ச்சணும். கொஞ்சம் சிக்கியாக சிக்கியாக காய்ச்சினா தான் நல்லாயிருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா கடைசியாக பாலை விடணும். இன்றைய அளவுக்கு பாலை விட்டால் சரி, நாங்கள் தேங்காய் பால் விடுறோம். ஓகே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா பொரிச்ச மீன் கறிக்கு நீங்கள் எவ்வளோ கூட விடுறீங்களோ அப்போ இந்த பொரிச்ச மீன் கறி நல்லா டேஸ்டாக வரும். அதில் நாங்கள் கொஞ்சம் நிறைய தேங்காய் பால் விட்டுருக்குறோம். அப்படி தானே காய்ச்சிருது வளமே. உப்பு நீங்கள் இப்போ கடைசியாக உப்பை பாருங்கள். உப்பு தேவையான அளவுக்கு உப்பை பார்த்து போடுங்க. நம்ம உப்பு கொஞ்சம் காணாத கொஞ்சம் உப்பு போடணும். உப்பாக திறக்கணும். சரி இப்போ சூப்பராக வந்து சூப்பராக வருது கறி பாருங்க. போயிட்டு இறக்குனா சரி இப்போ ஓகே ரெடி. இப்போ அடுப்பு ஓப்பனியாச்சு. இறக்குனா சரி போடுங்க. ஓகே வெள்ளைக்கங்களை வைக்கிறோம். சூப்பரான வேற லெவலில் ஸ்ரீலங்கா மன்னர் வங்காளியிலிருந்து வந்த வாழைமீன் பார்த்தீங்கன்னா வாழைமீன் கறி ரெடி. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாழைமீனோட கணவாயும் வந்திருந்து இப்போ ஸ்ரீலங்காலேருந்து கணவாயை அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ லைட்டாக பொரித்து கொடுத்து விட்டுருந்தாங்க கணவாய். இப்போ அதை தான் நாங்கள் கணவாய் பிரட்டல் மாதிரி வச்சுருக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் இதையும் போடுவோம், அந்த கணவாய் பிரட்டலையும் போடுவோம். பாருங்கள் எப்படி செய்திருக்கிறோம்ட்டு அதுவும் இங்கே சூப்பராக வேறு லெவலில் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கு கணவாய் சொல்லாங்க இந்த வந்திருக்கு. அதுவும் இப்போ சில பிரட்டல் மாதிரி வச்சுருக்கோம். ஓகே பார்த்தீங்கன்னா சூப்பரான வேறு லெவலில் வாழைமீ பொறிச்சி முருங்கைக்காய் போட்டு குழம்பு அதை நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்தது கணவா பிரட்டல், கணவா பொறிச்சி அனுப்பியிருந்தாங்க அது பிரட்டல். சாப்பிட்டு பார்க்குறது எப்படி இருக்கும் வாழைமீன் பார்த்தீங்கன்னா வாழைமீன் சின்னாக்க சாப்பிட்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய முள் இருக்குது. அந்த வாழைமீன் நல்லா டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும், பார்த்து தான் சாப்பிடும். அதுக்கடையே பொறிச்சு காய்ச்சினா கொஞ்சம் முள் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொறிச்சு காய்ச்சினது நான் சாப்பிட்டு பார்க்குற முதல்ல வாழைமீன் சாப்பிட்டு பார்க்குறேன். வாழைமீன் தூண்டு ஒன்று எடுத்துருக்குங்கம்மா. யா பார்த்தீங்கன்னா முள் இருக்கும், முள் சரியான முள் இருக்கும். முள் பார்த்து சாப்பிடணும். நிறைய முள்ளா இருக்கும், ஆனா மீன் நல்ல டேஸ்ட்ல இருக்கும். வேற லெவல் இருக்கா அந்த மாதிரி மீன். இப்ப வங்காளியில் இருக்கிற மாதிரி இருக்கு. எங்களை எங்க பார்த்து வங்காளியில் சாப்பிடுற மாதிரி, மன்னர் வங்காளியில் சாப்பிடுற மாதிரி இருக்கு. அது பொரிச்ச மீன், பொரிச்ச கனவா, பொரிச்ச கனவா பிரட்டல் வச்சது. அந்த மாதிரி வேற வேற இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே சூப்பரான சமையல் இன்னைக்கு நாங்க போட்டுருக்கிறோம். வாழைமீனும் முருங்கைக்காய் பொரிச்சி குழம்பு அந்த மாதிரி போட்டுருக்குறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி சமைக்கலாம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உமா கிச்சன் ஜெர்மனி சொல்லப்படி யூடியூப்பில் போய் எழுதுனீங்களேண்டா, உமா கிச்சன் ஜெர்மனி எழுதுனீங்களா, அது எங்கள்கிட்ட இது வரும், எங்கள்கிட்ட சேனல் வரும். நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு கூட இது வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, எங்களை இருக்கிறாங்க, வியூவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோவை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம். ஓகே பாய் பாய்.